அனைவருக்கும் வணக்கம். அனைத்து உறவுகளையும் நமது ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10th week ப்ரெக்னென்சி, அதாவது 10th வாரத்தில் கருவோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம கன்சீவாக இருக்கப்போ ஒவ்வொரு வாரமும் கருவோட வளர்ச்சியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் 4-5 மாதத்துக்கு மேலே தான் குழந்தை வந்து நல்ல பெருசாக உருவாகும் அப்படின்ட்டு. அது ரொம்ப தப்பு. குழந்தை உருவாக ஆரம்பித்ததில் இருந்தே குழந்தையோட எல்லா பார்ட்ஸுமே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும், உறுப்புகள் எல்லாமே. ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் குழந்தை எப்படிலாம் வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை வந்து தயார்படுத்திக்கலாம், சாப்பாடு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் இன்டேக் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் கருவோட வளர்ச்சி பார்க்குறோம். இப்போ 10th வாரம்ங்கிறது எப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் பீரியடில் இருந்து 70 நாள் ஆச்சுன்னா உங்களோட 10th week ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆயிடும். இதே இது மாத கணக்கில் பார்த்தோம்னா 2 மாதம் 2 வாரம், அதாவது 2.5 மாதம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம 10th week ப்ரெக்னென்சி. அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மளோட ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தா ஒரு ஸ்ட்ராபெரி ஷேப்பில் தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி ஷேப்புங்கிறத விட ஒரு ஸ்ட்ராபெரியோட சைஸில் தான் வந்து குழந்தை வந்து இருக்கும். இந்த குழந்தையோட ஹைட்டு, அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3.1 சென்டிமீட்டர். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கணுங்கிறது இல்லை, அப்ராக்சிமேட்டு தான். முன்ன பின்ன கூட இருக்கலாம், முன்ன பின்ன கம்மியாகவும் இருக்கலாம். வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 4 கிராம்ஸ் இருக்கும். ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா 161-179 இருக்கணும். இது வந்து நார்மல். முன்ன பின்ன ஒரு 10-15 கூட முன்ன பின்ன இருக்கலாம். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அடுத்தடுத்த வீக்கில் வந்து இது வந்து ஈக்குவல் ஆகிடும். 10th week 10th வாரத்தில் வந்து நம்ம குழந்தையோட அல்ட்ராசவுண்ட் இமேஜ் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் இல்லாட்டினா 2 ஸ்கேனாவது பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தை சாக் தெரியுதா அப்படின்ட்டு ஒரு 45 நாளுக்குள்ளே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எல்லோரும் 8th 9th week ஹார்ட் பீட் பார்த்துருப்போம். 10th week வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து ஹார்ட் பீட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்மளோட குழந்தைங்கிறது வந்து ஒரு எம்ப்ரியோ ஸ்டேஜில் தான் இருக்கும், அதாவது செல் வளர்ச்சிங்கிற நிலமையில தான் நம்ம குழந்தை இருக்கும். ஆனால் இந்த 10th week தான் குழந்தை வந்து ஒரு ஃபீட்டஸ், அதாவது ஒரு குழந்தையாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நம்மளை மாதிரி ஃபேஸ், கை, கால் எல்லாமே இப்போ அதுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஸ்கேனில் பார்த்தா நம்ம குழந்தை ஒரு குட்டி குழந்தை ஷேப்லேயே வந்து தெரியும். இப்போ குழந்தை பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். அதோட ஸ்பைனல், நம்மளோட முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, குழந்தையோட ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது, ஃபோலிக் ஆசிட் தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபோலிக் ஆசிட் டாக்டர் என்ன தான் டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு பழம், சுண்டல், கொய்யா பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா இதிலலாம் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஸ்பைனல் கார்ட் வளர்ச்சிக்காக நம்ம இந்த வாரம் வந்து ஃபோலிக் ஆசிட் நல்லாவே எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை என்ன பண்ணும்னா, தன்னை வந்து தன்னோட கை கால் இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஆட்ட ஆரம்பிச்சிருக்கும். கையை வந்துட்டு தலைக்கு கிட்டக்க நல்லா தூக்குற அளவுக்கு, லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். குழந்தை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9வது வாரத்திலே வந்து நம்மளோட கர்ப்பைக்குள்ளே அது லேசாக நகர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இப்போ தன்னோட காலை வச்சு சுற்றி சுற்றி கர்ப்பைக்குள்ளே நகர்ற அளவுக்கு வந்து குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட கை வந்து நல்லவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ 10th week குழந்தைக்கு புதுசாக என்ன வந்திருக்குன்னா, ஸ்மெல் கண்டுபிடிக்கிற சென்ஸ் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதோட ஸ்மெல்லை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து குழந்தைக்கு ஸ்மெல்லிங் சென்சஸ் வந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தையோட மற்ற உறுப்புகளும் வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நம்ம குழந்தையோட மொத்த பாடி வெயிட் இருக்குல்ல, இப்போதைக்கு வந்து பாடி வெயிட் ஒரு 4 கிராம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 10% வந்து ஒரு பிளட் செல் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா, நம்மளோட மொத்த குழந்தையோட வெயிட்டில் வந்து 10% நம்ம பிளட் செல்ஸை வந்து நமக்கு அந்த குழந்தையோட கல்லீரல் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து 10வது வாரத்திலேயே வந்து அதோட கிட்னி இருக்குல்ல, அது வந்து யூரினை வந்து குழந்தை வந்து யூரினை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எதுலனா குழந்தையை சுற்றி இருக்க அந்த பனிக்கூட நீர்னு சொல்லுவாங்களே அதில் வந்து பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த யூரின் பாஸ் பண்ணுறதே நிறைய டாக்டர்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயும் வந்து பார்ப்பாங்க. ஸோ 10வது வாரத்தில் வந்து குழந்தை குட்டியூண்டாக தான் இருக்கும்.
வரும்னு நினைக்கிறோம். ஆனால் குழந்தையோட மெயினான எல்லா உறுப்புகளும் வளர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நேரத்தில் தான் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துள்ள உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கணும். ஆனால் நம்மளால் வந்து டெய்லியும் வந்து நம்மளால் சத்துள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வாமிட் சென்சேஷன்ஸ், நெஞ்சரிச்சல் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளால் வந்து சரியாக வந்து சாப்பிட முடியாது. ஸோ அப்போ நம்மளால் டெய்லியும் வந்து சுண்டலை எடுத்துக்கிற முடியுமா, டெய்லியும் பழங்கள் எடுத்துக்கிற முடியுமா? முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் வந்து டேப்லெட்டாக வந்து சப்ளிமெண்ட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தராங்க. அதை மறக்காமல் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ப்ரெக்னென்சி டயத்தில் டாக்டர் தர அந்த மல்டிவிட்டமின்ஸ் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட், ப்ரொஜெஸ்டான் டேப்லெட் இதெல்லாம் சாப்பிட்றனால குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். நம்ம குழந்தையோட 3D இமேஜ் வந்து 10th வீக்கில் இப்படி தான் இருக்கும். இப்போ குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸு, மார்னிங் சிக்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நம்ம அப்படி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எந்த சிம்டம்ஸும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நிறைய வாமிட்லேருந்து நெஞ்சரிச்சிலேருந்து எல்லா சிம்டம்ஸும் தெரியும். ஆனால் சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துலே ஹெவியாக சிம்டம்ஸ் இருக்கும், ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் வந்து செட்டில் ஆகிடும். சில பேர்த்துக்கு 3 மாதத்துக்குள்ள ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னென்சி ஆரம்பித்ததுலேருந்து குழந்தை பிக்கிற வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் மெயின் சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னா, யூரின் வந்து அதிகமாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தை வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி கர்ப்பப்பை வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிற யூரின் பிளாட்ரை வந்து அது அழுத்துறனால நம்மளுக்கு வந்து அடிக்கடி யூரின் வர அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து இருக்கும். பட் நல்ல நிறைய வந்து தண்ணி குடிங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து டிஸ்சார்ஜை நல்லா வந்து நோட் பண்ணுங்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஏதாவது ப்ரௌன் கலர்லேயோ இல்லை ரெட் கலர்லேயோ டிஸ்சார்ஜ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டாக்டரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா இந்த ப்ரௌன் கலரோ ரெட் கலர் டிஸ்சார்ஜோ வந்து மேக்ஸிமம் அதிகமாக 6th-7th வீக்கில் தான் வந்து அதிகமாக நடக்கும். 10th வீக்குங்கிறப்ப நம்ம பேபி வந்து ஓரளவு நல்லா வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் தான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப காரமோ ரொம்ப புளிப்போ அதாவது எதுவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துக்கிற கூடாது. எது வந்தாலும் ஒரு செட்டிலாக தான் எடுத்துக்கணும். இனிப்பாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் புளிப்பாக இருந்தாலும் நம்ம ஒரு செட்டிலாக தான் எடுத்துக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பேபியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ப்ரெக்னென்சி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.